உயிர் விடுவதும் உயிர் வாழ்வதும் உன் கையில் குருராஜா. சென்னையை நோக்கி ரயில் விரைந்து கொண்டிருந்தது. முருகானந்தத்திற்கு மனத்திரையில் பல காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தது. பூஜ்யாய ராகவேந்திராய சொல்லி தந்த பம்பாய் சேட்டு ஒரு முறை மந்திராலயம் திருப்பதி எல்லாம் சென்றிருந்தார். அப்போது முருகானந்தம் தானும் வருவதாக கூறினார். நீ ஊருக்கு போகும்போது போகலாம் என்றதும், இல்லை முதலாளி, எனக்கு உடம்பெல்லாம் ஏதோ செய்கிறது, என்னவோ கிருமி இருப்பதை போல் தோன்றுகிறது, கையில் ஏதோ உருண்டை உருண்டையாக தோன்றியிருக்கிறது, மந்திராலய பிரசாதம் எனக்கு குணமளிக்கும் முதலாளி என்றது என்று முருகானந்தம் சொன்னதும், சரி சரி, பிரசாதம் கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறி சென்றார். அவ்வாறு கொண்டு வந்து தந்த மிருத்திகை பிரசாதத்தை நீரில் குழைத்து கையில் பூசியும் ஒரு சிட்டிகை மிருத்திகையை கரைத்து உட்கொண்டும் வந்ததில் நல்ல குணம் தெரிந்தது. எப்படியும் மந்திராலயம் சென்றே ஆக வேண்டும் என்கின்ற வெறி அப்போதே ஏற்பட்டது. இப்போது ரயில் ரெய்ச்சூரை தாண்டியது. அண்ணே, அடுத்து மந்திராலயம் வரப்போகுதண்ணே, இவங்க எல்லாம் இறங்க போறாங்கண்ணே, நாமும் இறங்கி அடுத்த நாள் சென்னை போகலாம்ண்ணே என்று பக்கத்தில் பயணித்த சில பயணிகளை காண்பித்து பேசினார். இந்த உடம்போடு வேண்டாம்டா, எப்படியும் பம்பாய்க்கு திரும்பும் போது மந்திராலயம் இறங்கி போகலாம் என்றதும் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனம் காத்தார். ரயில் மந்திராலயம் ரோடு ஸ்டேஷனில் நின்றது. மனம் நிற்கவில்லை, மந்திராலயத்திற்கு பறந்தது. ஆனாலும் வேறு வழியின்றி ஸ்ரீ ராகவேந்திரரை ஸ்மரித்தவாறு சென்னை வந்து காரைக்குடிக்கு சென்றார். மறக்காமல் அந்த ராகவேந்திரர் படத்தையும் கையோடு கொணர்ந்திருந்தார். பூஜை அறையில் மற்ற படங்களோடு வைத்து பக்தியுடன் பூஜித்தார். பெரிய அண்ணனுக்கு வைத்தியம் தொடர்ந்தது. கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்த இன்னொரு அண்ணனுக்கும் அதற்கான சிகிச்சை நடைபெற்று வந்தது. இந்த நிலையிலும் மந்திராலயம் செல்ல வேண்டும் என்ற ஆவல் குறையவில்லை. அம்மா இறந்த 6 மாதத்தில் அக்காவிற்கு சொந்த அத்தை மகன் சேகருடன் திருமணமாகி சகோதரர்களுக்கு ஆதரவாக என்னென்ன செய்ய முடியுமோ செய்து வந்தார். இவ்வேளையில் மந்திராலய யாத்திரை தேவையா என்றே அனைவரும் நினைத்தனர். இப்படியெல்லாம் திட்டமிட்டால் செல்ல இயலாது என்று திடீரென ஒரு காரியம் செய்தார். பிள்ளையார் கோயிலுக்கு சென்று மாலை போட்டுக்கொண்டார். மந்திராலயத்திற்கு வருவதாக சங்கல்பம் செய்து கொண்டு காவி உடுத்தி கொண்டார். ஸ்ரீ ராகவேந்திரர் வழிபாட்டு முறைகளில் மூல பிருந்தாவனத்திலோ மிருத்திகா பிருந்தாவனங்களிலோ இல்லத்திலோ சங்கல்ப சேவை செய்யும் முறை உள்ளதே தவிர, இவ்வாறு மந்திராலயத்திற்கு இத்தனை நாட்கள் விரதமிருந்து மாலை போட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நெறிமுறைகள் ஏதும் கிடையாது. ஒரு சிலர் தாமாகவே இவ்வாறு மாலை அணிந்து கொள்வதுண்டு. மந்திராலயம் சென்று வராமல் துளசி மாலையை கழற்றக்கூடாது என்னும் விதிமுறையை தானே வகுத்து கொண்டு முருகானந்தம் மாலை போட்டுக்கொண்டு நின்றதும் மந்திராலயத்தின் மீது முருகானந்தத்திற்கு உள்ள பற்றுதலை உடன் பிறந்தோர் அறிந்து கொண்டனர். ஆனால் இந்த வேளையில் இவர்கள் குடும்பத்தை இன்னொரு பேரிடி தாக்கியது. கத்திக்குத்து காயத்திற்கு வைத்தியம் செய்து கொண்டிருந்த பெரிய அண்ணனையும் புற்றுநோய் தாக்கியிருப்பது கண்டறியப்பட்டது. ஒரு அண்ணனுக்காக செம்பூர் செட்டா நகரில் அர்ச்சனையெல்லாம் செய்து மருத்துவம் செய்து கொண்டு வரும் வேளையில் பெரிய அண்ணனுக்கும் புற்றுநோய் என்றதும் அனைவரும் இடிந்து போயினர். அதுவும் ஆரம்ப கட்டம் என்றால் வைத்தியம் கேட்கும், ஆனால் சரியாக கவனிக்காததால் 3வது கட்டத்தை தாண்டிவிட்டது. இனி ஒவ்வொரு கட்டமாக சிகிச்சை அளித்து 3வது கட்ட சிகிச்சைக்கு வருவதற்குள் நோயின் வீரியம் ரொம்பவும் அதிகரித்து அபாய கட்டத்திற்கு சென்றுவிடும் என்றாலும் தீவிர மருத்துவம் செய்தனர். மருத்துவ செலவு 1,00,000 தாண்டியது. எங்கெல்லாமோ கடன் வாங்கி வைத்தியம் செய்யும் வேளையில் மந்திராலயம் செல்லும் கனவு நிறைவேறுமா, அல்லது போட்ட மாலையை கழற்ற வேண்டி வந்துவிடுமா எனும் எண்ணம் முருகானந்தத்திற்கு ஏற்பட்டது. வீட்டில் உதவி கேட்பது நியாயமில்லை என்று வெளியில் கேட்டார். கிடைத்தது. உடனே மந்திராலயம் சென்றார். முதல் முறையாக செல்லும் பரவசம் இருக்கிறதே, அது அலாதியானது அல்லவா? எனக்கு ஒவ்வொரு முறை செல்லும் போதும் முதல் முறையை போன்றதொரு குறுகுறுப்பு மந்திராலயம் மண்ணை மிதித்ததும் ஏற்படும். எத்தனையோ கஷ்டங்களுக்கிடையில் ஒரு அண்ணன் உயிருக்கு போராடும் நிலையில், ஒரு அண்ணன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில்,
முருகானந்தத்தின் மந்திராலய தரிசனம் எத்தனை மனப்போராட்டம் நிறைந்ததாக இருந்திருக்கும். திவ்யமான தரிசனம் செய்து கொண்டு பிரசாதங்களுடன் காரைக்குடி திரும்பினார். பெரியண்ணனின் நிலை மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருந்தது. ஐயோ காப்பாற்று குருராஜா, காப்பாற்று, தெய்வங்களே காப்பாற்றுங்கள் என்று பூஜை அறையில் நின்று கொண்டு தினம் தினம் கதறி கண்ணீர் வடித்தார். 10-15 தினங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் எந்த பிரார்த்தனைக்கும் பலனின்றி பெரியண்ணனின் மூச்சு நின்று போனது. எல்லோரும் கதறினர் என்றாலும் முருகானந்தத்தின் வேகம் அதிகமாக இருந்தது. அம்மாவை தொடர்ந்து என் அண்ணாவும் சின்ன வயதில் புற்றுநோய்க்கு பலியாகிவிட்டாரே, இத்தனை தெய்வங்களை வேண்டி என்ன பலன், குருராஜரை தொழுது என்ன பயன் என்கின்ற நினைவு திரும்ப திரும்ப வந்து ஆவேசமாகி பூஜை அறையில் இருந்த படங்களை எல்லாம் கைக்கு வந்தபடி போட்டு உடைத்தார். இனியும் உங்களை வணங்கி என்ன பயன், வேண்டாம் உங்கள் சகவாசம் என்று பூஜை அறை பக்கமே செல்வதை தவிர்த்தார். என்னவெல்லாம் கனவு கண்டோம். அண்ணனுடன் மீண்டும் பம்பாய் சென்று எச்சில் டம்ளர் அலம்பிய அதே இடத்தில் மேனேஜராகி மேலும் சில காலங்களில் தனியே தொழில் செய்து என எவ்வளவு கனவு கண்டோம். அதெல்லாம் நிர்மூலமாகி போய்விட்டதே என்பதனால் மட்டும் வெறுப்பு வரவில்லை. இவ்வளவு வேண்டியும் பலனின்றி போய்விட்டதே, நம் இந்து மத கடவுள்களும் குருமார்களும் இவ்வளவுதானா என்கின்ற எண்ணமே முருகானந்தத்திற்கு மனதில் மேலோங்கி நின்றது. அண்ணன் மறைந்து 15 நாட்கள் கழித்து பூஜை அறையை எட்டி பார்த்தார். பம்பாயில் இருந்து கொண்டு வந்திருந்த ராகவேந்திரர் படம் மட்டும் உடையாமல் அப்படியே இருந்தது. மேலும் 6 மாதங்களுக்கு மேல் ஓடியது. மனம் சமாதானம் அடையவில்லை. பம்பாய்க்கு புறப்பட்டு செல்லலாம் என்றால் மனம் தயங்கியது. ஏற்கனவே அங்கு அண்ணனுக்கு நிறைய எதிரிகள். அவரை சாமி என்று அழைத்ததால், அவர் தம்பி என்பதால் சோட்டா சாமி என்று பெயரிட்டு அழைக்கும் வகையில் நிலை இருந்தது. அண்ணன் இல்லாமல் நான் மட்டும் சென்றால் அண்ணன் மீதுள்ள பகையை என் மீது காட்டினாலும் காட்டலாம் என்று தயங்கினார். காரைக்குடியிலேயே ஒரு பிளாஸ்டிக் கடையில் வேலைக்கு சேர்ந்தார். மதுபான கடையிலாவது ஏதோ காலம் தள்ளினார். பிளாஸ்டிக் கடை வேலை அவருக்கு அவ்வளவாக பிடிக்காது போயிற்று. எனினும் கிடைத்த நேரத்தில் ஆட்டோ கார் ஓட்ட ஓட்டுநர் உரிமம் பயிற்சி எடுத்துக்கொண்டார். உரிமம் வந்ததும் பிளாஸ்டிக் கடை வேலையை விடுத்து லாரி வேன்களில் கிளீனர் வேலைக்கு சேர்ந்தார். இனி எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என முடிவெடுத்தார். அப்போது ஒரு கிறிஸ்துவ நண்பர் அறிமுகமானார். நான் ஒருவரிடம் அழைத்து செல்கிறேன், உன் கஷ்டமெல்லாம் தீரும், வாழ்க்கையில் பெரிய அளவில் வந்துவிடுவாய் என்றதும் அவருடன் சென்றார். உனக்கு சொந்தமாக வாகனம் வாங்கி தருகிறோம், எங்கள் மதத்திற்கு மாறிவிடு என்றதும் சரி என்று சொல்லி வந்தார். மறுநாள் மதமாற்ற ஏற்பாட்டாளர் வீட்டிற்கு சென்றபோது அவர் மகன் கட்டிலில் படுத்திருந்தான். கையில் காசு கட்டி இருந்தான். விசாரித்த போது ஆலமரத்தடியில் பயந்து விட்டிருக்கிறான். அதனால் முனீஸ்வரருக்கு நேர்ந்து காசு கட்டி இருப்பது தெரிந்ததும், கிறிஸ்துவர்களே இந்து மத கடவுளை நம்பும் போது நாம் ஏன் மதம் மாற வேண்டும் என்று தோன்றியது. இந்து மதம் பிடிக்கவில்லை, கிறிஸ்துவ மதமும் சரிப்படாது என்பதால் முஸ்லிம் மதம் மாறலாமா என இந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறியவரிடம் கேட்டார். வேண்டாம் முருகானந்தம், நம்மை போன்றவர்களை வரவேற்று மதமாற்றம் செய்கிறார்களே தவிர நம்மை முஸ்லீமாக அவர்கள் ஏற்பதில்லை, எதிலும் பின்னுக்கு தள்ளிவிடுவர். இப்படி மாறிய பின் இந்து சமூகத்தினரும் ஏளனமாக பார்க்கின்றனர். அதனால் கஷ்டமோ நஷ்டமோ இந்துவாகவே இரு என்றதும் மௌனமாகி போனார். வேறு மதங்களுக்கு செல்வது குறித்த யோஜனையை மூட்டை கட்டி வைத்தார். அக்கா வீட்டுக்காரர் அத்தான் சேகர் கடையிலேயே வேலைக்கு சேர்ந்தார். பூஜை அறை பக்கம் செல்லும் போது உடையாத அந்த ராகவேந்திரர் தன்னை பார்த்து சிரிப்பதை போல் உணர்ந்தார். மீண்டும் அந்த பழைய ஈர்ப்பு இழுப்பதை போல் உணர்ந்தார். அக்கா, எனக்கு மீண்டும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்றதும், இருடா நானும் இருக்கிறேன் என்றார். கடை வேலையை பார்த்து கொண்டு ஒரு வேனில் கிளீனராகவும் இருந்தார். ஓரளவு மனம் சரியாக சமாதான நிலையில் முருகானந்தத்திற்கு உடலிலே வலி ஏற்பட்டது. அம்மாவிற்கும் அண்ணாவிற்கும் ஏற்பட்டதை போன்ற வலி. உடலில் பல இடங்களில் உருண்டை உருண்டையாக தோன்றியது.
ஐயோ அக்கா, எனக்கும் கேன்சர் வந்துவிட்டது அக்கா என்றதும் குடும்பமே கலங்கியது. டாக்டரிடம் சென்று காட்டியதில் இரத்த பரிசோதனை செய்தால் கேன்சர் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்துவிடும். ஆரம்ப கட்டமாக இருந்தால் சரி செய்து விடலாம் என்றதும் அண்ணனுக்கு 1 லட்சத்திற்கு மேல் செலவழித்தும் இறந்து விட்டார். எனக்கும் புற்றுநோய் என்றால் என்ன செய்வது என்று கலங்கினார். காரைக்குடி அரசு மருத்துவமனை டாக்டர் எம் முத்தையா எம்எஸ் இடம் அக்காவுடன் சென்று காண்பித்தார். உடலில் இருந்த 1 கட்டியை வெட்டி எடுத்து தஞ்சை மற்றும் சென்னை மருத்துவமனைகளுக்கு காரைக்குடி மருத்துவமனையில் இருந்து அனுப்பினர். முடிவு தெரிய 3 வாரங்கள் ஆகும், அதன் பின்பு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினர். வீட்டிற்கு வந்ததும் குடும்பத்தினர் ஒன்று கூடி பேசினர். ஏன் நம் குடும்பத்திற்கு மட்டும் இப்படி ஆகிறது? அம்மா புற்றுநோயால் இருந்தார். அப்பா வாதத்தால் பீடிக்கப்பட்டு மன அழுத்தத்தில் இருக்கிறார். பெரிய அண்ணன் புற்றுநோய்க்கு இரையானார். இன்னொரு அண்ணன் கிணற்றில் தவறி விழுந்து உயிர் விட்டார். இன்னொரு அண்ணன் கேன்சருக்கு சிகிச்சை எடுத்து வருகிறார். இப்போது எனக்கும் கேன்சர் என்று ரிசல்ட் வந்துவிட்டால் என்னால் தாங்க முடியாது. நம் குடும்பம் என்ன சாபப்பட்ட குடும்பமா என்று முருகானந்தம் கண்ணீர் விட்டார். டே, உனக்கு அப்படி ஏதும் இருக்கக்கூடாது. இருந்தால் எல்லோரும் மந்திராலயம் சென்று குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என்று அக்கா கூறியதும் முருகானந்தம் மேலும் உணர்ச்சி வசப்பட்டார். அக்கா, நாம் 11 வாரம் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு வியாழக்கிழமை விரதம் இருப்போம். 3 வாரத்தில் முடிவு தெரிந்துவிடும். ஸ்ரீ ராகவேந்திரர் கைவிட மாட்டார் என்று வெளியில் தைரியம் கூறினாலும் உள்ளுக்குள் பதற்றம் இருந்தது. 3வது வாரம் வந்தது. ஆனால் எங்கிருந்தும் முடிவு வரவில்லை. 4, 5, 6 என்று வாரங்கள் ஓடின. ரிசல்ட் வராததால் இன்னமும் கவலை அதிகமாகியது. புற்றுநோய் மிகவும் தீவிரமாக இருக்குமோ? ஏதும் தெரியாமல் என்ன செய்வது என்று குடும்பமே குருராஜரை வணங்கி வந்தது. 7வது வாரம் விரதம் முடிந்தது. பரிசோதனை முடிவும் வந்தது. முருகானந்தத்திற்கு புற்றுநோய் இல்லை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் உடலில் தோன்றிய கட்டிகளுக்கு என்ன காரணம்? எந்த கிருமியால் ஏற்பட்டது? அந்த நோயின் பெயர் என்ன என்கின்ற விபரங்கள் ஏதும் அதில் இடம்பெறவில்லை. காரைக்குடி மருத்துவரும், கேன்சர் இல்லை என்று வந்துவிட்டதல்லவா, வேறு எந்த நோயாக இருந்தாலும் சரி செய்து விடலாம், கவலையை விடுங்கள் என்றதும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் முகத்தில் சந்தோஷம் அரும்பியது. அடுத்தடுத்த வார விரதங்களை ஈடுபாட்டோடு செய்து 11வது வாரம் 11 சந்நியாசிகளை அழைத்து வந்து வயிறு முட்ட அன்னதானம் செய்தனர். ஸ்ரீ ராகவேந்திரன் பெயரால் செய்த முதல் அன்னதானம் இது. புற்றுநோயாக இருந்தால் மந்திராலயம் சென்று உயிரை மாய்த்து கொள்வது, இல்லை என்று வந்தால் உயிர் போகும் வரை ஸ்ரீ ராகவேந்திர சேவை செய்வது என்று வேண்டிக் கொண்டிருந்ததனால் உயிர் பிழைத்ததனால் மந்திராலயம் செல்ல முருகானந்தம் ஆயத்தமானார். இருக்கின்ற நோய்களிலேயே மிக கொடுமையான நோய் புற்றுநோய். ஆரம்ப கட்டத்தில் கவனித்துவிட்டால் தக்க சிகிச்சை அளித்தால் நோய் முற்றிலுமாக குணமாகிவிடும். அறிகுறி தெரியாமல் வளரவிட்டால் என்னதான் மருத்துவம் செய்து கொண்டாலும் இறப்பை சில மாதங்கள் சில ஆண்டுகள் தள்ளி போடலாம். அவ்வளவே. அதனால் புற்றுநோயாளிகளுக்கு உதவுவதற்காக ஏதாவது செய்ய வேண்டும். அறக்கட்டளை துவங்க வேண்டும். அம்மாவின் பெயரில் ராஜகுமாரி அறக்கட்டளை என்று ஆரம்பிக்கலாமா? வேண்டாம், பொது பெயராக இருக்கட்டும். என்ன பெயர் வைக்கலாம் என யோசித்த போது ராகவேந்திரா என்று ஒரு வண்டி சென்றதும் குரு ராகவேந்திர சுவாமி பக்த சேவா சங்கம் மற்றும் குரு ராகவேந்திர சுவாமி அறக்கட்டளை என ஆரம்பித்து முருகானந்தம் மந்திராலயம் சென்றார். சுவாமிஜியை வணங்கி புகைப்படங்களை காண்பித்து ஆசி பெற்றார். ஸ்ரீ சுவாமிகளும் மந்திராட்சத்தை தட்டிலிருந்து காசு பணத்தை அள்ளி எடுத்து தந்து ஆராதனை அன்று அன்னதானம் செய்ய சொல்லி அனுகிரகித்தார். ஆராதனை வந்ததும் அன்னதானம் செய்ய சுவாமிஜி தந்தது தவிர கையில் காசு இருந்தால்தானே? அக்கா வீட்டிலும் அவ்வளவு வசதி இல்லை. மாமாவுடன் சென்று எப்படியோ 25 கிலோ ரேஷன் அரிசி வாங்கி வாடை வீசியதால் பாலிஷ் செய்து 40 பேருக்கு மேல் அன்னதானம் நடைபெற்றது. ரவிச்சந்திரன் என்கின்ற அந்தனர் சமைத்து கொடுத்தார்.
முதலில் ரேஷன் அரிசியில் சமைப்பதா? என் பெயர் கெட்டுவிடுமே என்று தயங்கியவர் சமைத்த பின் குருராஜருக்கு சமர்ப்பித்த பின் அதன் ருச்சி உணர்ந்து பிரமித்தார். எத்தனை வருஷம் ஆராதனை செய்தாலும் நானே வந்து சமைக்கிறேன் என்று சிலிர்த்தார். ஆராதனை முடிந்தது. அதே கிளீனர் வேலை. வியாழக்கிழமை விரதம் தொடர்ந்தது. சோதனையாக வியாழக்கிழமைகளில் தூர சவாரி இருக்கும். அசைவ உணவு விடுதியில் வண்டி நிற்கும். இவர் சாப்பிட மாட்டார். அன்றுதான் நிறைய மூட்டைகளை ஏற்றி இறக்கும் வேலை இருக்கும். பசியிலும் விரதத்திற்கு பங்கம் வராமல் பார்த்து கொண்டார். இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆராதனை வந்தது. அதே ரேஷன் அரிசி, அதே சமையற் கலைஞர். ஆனால் ரெண்டு ஆராதனை சமையலும் பள்ளிவாசல் அருகே தயார் செய்யப்பட்டு ஏழை முஸ்லிம்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது. நான்காவது ஆராதனைக்கு உள்ளூர் எம்எல்ஏவை அழைத்திருந்தனர். வந்து பார்த்து மகிழ்ந்து உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றார். ஐயா, ஸ்ரீ ராகவேந்திரரை வைத்து வணங்க ஒரு இடம் இருந்தால் நன்றாக இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் செய்ய வசதியாயிருக்கும் என்றதும் நாளையே என் அலுவலகத்திற்கு வாருங்கள் என்று பதிலளித்ததும் மனதில் மகிழ்வு கொண்டனர். அதன்பின் சென்று நின்றனர். அதன்பின் குருராஜர் புரிந்த மகிமைகளும் தந்த சோதனைகளும் கனமானவை.